ஃப்ரீடம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் திருட்டு போன பொருட்கள் நமக்கு விரைவில் கிடைப்பதற்கான ஒரு பரிகாரத்தை தான் காணப்போகிறோம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது மகிழ்விடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்து கொள்ளவும். இதன் மூலமாக எங்களது அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும். இப்பொழுது தலைப்பிற்குள் செல்லலாம். நமது பொருட்களை மற்றவர்கள் திருடிக் கொள்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்து வருகிறது. பட்டப்பகலிலேயே நமது கண் முன்னாலேயே நமது பொருட்கள் திருடர்களால் திருடப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து அந்த பொருட்கள் நமக்கு விரைவில் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இதில் காணப்போகிறோம். பொதுவாக எல்லோரது வாழ்விலும் பொருட்கள் திருட்டு போவதில்லை. ஜோதிடப்படி ஒரு சிலரது ஜாதகத்தில் ஆறாம் வீட்டிற்குரியவர் லக்னத்திற்கு 8 இருந்தால் அந்த ஜாதகரின் பொருட்களை அந்த தசாபுக்தி வரும்போது மற்றவர்கள் திருடிக் கொள்வார்கள். திருட்டு போனவுடன் காவல்துறையில் புகார் செய்கிறோம். சில சமயங்களில் அவர்கள் அப்பொருளை கண்டுபிடித்து தருவதற்கு தாமதமாகும். திருட்டு சம்பந்தமாக புகார் கொடுக்கும் அதே நேரத்தில் மற்றவர்களின் பொருளை அபகரித்து வைத்துக் கொள்பவர்களை கண்டித்து திருடிய பொருளை திரும்ப கொடுக்க செய்யும் தெய்வத்திடமும் கோரிக்கை வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் 9 வாரங்களுக்குள் திருடிய பொருள் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு திருடிய பொருளை திரும்ப கிடைக்க செய்யும் வல்லமை யமதர்மராஜாவுக்கு உள்ளது. அவர் நல்லவருக்கு தர்மராஜா, தீயவர்களுக்கு யமதர்மராஜா. நல்லதே செய்பவர்களை யமதர்மராஜா இவ்வுலகத்தை விட்டு விடுவித்து அழைத்து செல்லும் போது பூம்பல்லக்கில் கூட்டிச் செல்வாராம். தீயவர்களை கயிறு கட்டி இழுத்துச் செல்வாராம். யமதர்மராஜாவை வணங்கியவர்களை அவர் என்றுமே கைவிட மாட்டார். அவ்வாறு திருட்டு போன பொருட்கள் நமக்கு விரைவில் கிடைக்க ஒரு பரிகாரம் இருக்கின்றது. பொருட்கள் திருட்டு போனாலும் மற்றவர்கள் நமது அசையா சொத்துக்களை மிரட்டி எடுத்து வைத்து கொண்டாலும் வாங்கிய கடனை கொடுக்க முடியாது என்று ஒருவர் சொன்னாலும் அவை அனைத்துமே திருட்டு கணக்கில்தான் வந்து சேரும். எனவே கைவிட்டு போன பொருட்கள் கிடைத்திட உங்கள் பகுதியில் அமைந்துள்ள யமதர்மராஜா கோவிலுக்கு சென்று 9 சனிக்கிழமைகள் நெய்விளக்கு ஏற்றி கோரிக்கை வைத்து வாருங்கள். பொருட்களை எடுத்து கொண்டவரின் மனதில் யமதர்மராஜா உறைந்து எடுத்தவருக்கு சிரமத்தை கொடுப்பார். 9 வாரம் முடிவுக்குள் கைவிட்டு போன பொருட்கள் வந்து சேரும். அவ்வாறு யமதர்மராஜா ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு அருகே வெளியிடத்தில் ஒரு சனிக்கிழமை சூடத்தை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து ஏற்றி தெற்கு பக்கமாக சூடத்தை பார்த்து நின்று யமதர்மராஜாவை நினைத்து கோரிக்கையை சொல்லுங்கள். யமதர்மராஜா இருப்பது தெற்கு திசை என்பதால் தெற்கு முகமாக நின்று வணங்க வேண்டும். இதே போல 9 சனிக்கிழமைகள் செய்ய வேண்டும். 9 வார முடிவுக்குள் கைவிட்டு போன பொருட்கள் உங்களிடமே வந்து சேரும். நம்பிக்கையோடு செய்து பலனடைந்த அனுபவ பரிகாரம் இது. அதனால் நிச்சயமாக அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள். இதனை மூட நம்பிக்கை என்று நினைத்து கொள்ளாமல் அவசியம் இதனை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களது பொருட்கள் உங்களுக்கே வந்து சேரும். இப்பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களது நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது மகிழ்விடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.